பாபா படத்தை மீண்டும் தியேட்டரில் கொண்டாடும் ரசிகர்கள். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ரஜினிகாந்த் திரைக்கதை அமைத்து தயாரித்த திரைப்படம் பாபா. இத்திரைப்படத்தில் ரஜினிகாந்த், மனிஷா குரியாலா, நாசர், கவுண்டமணி, எம் என் நம்பியார், ரம்யா கிருஷ்ணன், சுஜாதா, சீமா ஆகியோர் நடித்திருந்தார்கள். இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். பாபா படத்தை நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் புது பொலிவுடன் மீண்டும் திரையரங்கில் வெளியிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. புதிதாக எடிட்டிங் மற்றும் கலர் கிரியேட்டிங், அதோடு பாபா படத்துக்கு ரஜினிகாந்த் மீண்டும் டப்பிங் பேசியுள்ளார். படத்தின் ஆரம்பத்தில் அவரது உரையாடலோடு படம் தொடங்க உள்ளது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கழித்து இந்த படத்திற்கு மீண்டும் மெருகேற்றியுள்ளார். டிசம்பர் 10 பாபா திரைப்படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. புயலாவது மழையாவது என பாபா திரைப்படத்தை திரையரங்கில் ரசிகர்கள் ரசித்து பார்த்தார்கள். 20 வருஷத்திற்கு முன்னாடி பார்த்த படம் இருந்தாலும் படத்தில் இருக்கும் எனர்ஜி கொஞ்சம் கூட குறையவே இல்லை, சும்மா சூப்பரா இருக்கு என்றனர். அப்போ படம் பார்ப்பதற்கும் இப்போ படம் பார்ப்பதற்கும் வேற மாதிரி வெறித்தனமான இருக்கும். இருந்தாலும் பழைய பாபா படத்தில் சில எமோஷன் காட்சிகள் இருக்கும், அதை எடிட் செய்து தூக்கிவிட்டார்கள், அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது என்றார் ஒரு ரசிகர். தியேட்டரில் பாபா ரீ ரிலீஸ் ஆகி உள்ளதை முன்னிட்டு ரசிகர்களோடு ரசிகராக படம் பார்த்த லதா ரஜினிகாந்த், முன்பு படம் பார்க்கும் போது என்ன எனர்ஜி இருந்ததோ அதே எனர்ஜி தான் இப்போதும் இருக்கிறது. அப்போது வேறு விதமாக எமோஷனல் இருந்தது, ஆனால் இப்போது மகிழ்ச்சி கலந்த எமோஷனல் இருக்கு. இப்போ இருக்கும் இளம் ரசிகர்களுக்கு இந்த படத்தை பற்றிய புரிதல் இருப்பதை பார்க்க முடிகிறது என்றார். வேற லெவல் மாஸ் காட்டும் விஜய், எகிர வைத்த எதிர்பார்ப்பு. வாரிசு படத்தை தொடர்ந்து விஜய் லோகேஷ் கனகராஜன் இயக்கத்தில் தளபதி 67 திரைப்படத்தில் நடிக்கின்றார். இப்படத்தின் பூஜை சமீபத்தில் AVM ஸ்டுடியோவில் நடைபெற்றது. இந்த பூஜையில் இயக்குனர் லோகேஷ், கனகராஜ், விஜய், த்ரிஷா, அர்ஜுன், அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டதாக தெரிகின்றது. இந்நிலையில் வாரிசு படம் வெளியான பிறகு விஜய் இப்படத்தின் படப்பிடிப்பை துவங்குவார். மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு இக்கூட்டணி மீண்டும் இணைவதால் ரசிகர்கள் இப்படத்தை ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் RP சௌத்ரி மகனும் பிரபல நடிகருமான ஜீவா சமீபத்தில் விஜயின் படத்தை தயாரிப்பது பற்றி பேசியுள்ளனர். பூவே உனக்காக, லவ் டுடே, திருப்பாச்சு உள்ளிட்ட விஜயின் பல படங்களை தயாரித்த நிறுவனம் தான் சூப்பர் குட் பிலிம்ஸ். இந்நிலையில் இந்நிறுவனத்தின் 100வது படத்தை விஜய் நடிப்பாரா என்ற கேள்வி ஜீவாவிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ஜீவா, தற்போதுதான் சூப்பர் குட் பிலிம்ஸ் 96வது திரைப்படத்தை தயாரித்துள்ளது, எனவே 100வது படத்திற்கு நேரம் இருக்கின்றது. இருப்பினும் விஜய் கண்டிப்பாக சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிக்கும் 100வது படத்தில் நடிப்பார். ஆனால் இயக்குனர் இசையமைப்பாளர் இன்னும் முடிவாகவில்லை என தெரிவித்திருந்தார் ஜீவா. இந்நிலையில் தனக்கு ஆரம்ப காலத்தில் வெற்றிகளை தேடித்தந்த தயாரிப்பாளரின் படத்தில் விஜய் மீண்டும் நடிப்பது பலராலும் பாராட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.